எதுவும் செய்யலாம் போங்க இதோட ராசி வளம் கேட்காதீங்க அப்படித்தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருந்து ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான மாதம் ஒன்பது பத்தாம் இடங்களில் உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கரனும் இதிலேயே பத்தாம் இடத்துல ராஜயோகாதிபதியாகிய சுக்ரன் பத்தாம் இடத்துலேயும் பதினோராம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு ஒரு மூணு வருஷமாக படாத பாடுபட்டிங்க இல்லையா அதுக்கெல்லாம் சேர்த்து அறுவடை செய்கின்றார் போல கடந்த கால கஷ்டங்கள் அத்தனையும் அப்படியே தீர்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க பாக்கிய அதிபதி வலுவாக இருக்கிறார் தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போது நல்ல விதமாக அமைந்திருக்கின்றன தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள் தந்தை தந்த சொத்துக்களில் தம்பி தங்கைகள் போன்ற அமைப்புகள் பெரியப்பா சித்தப்பா மக்கள் அத்தைமார்கள் போன்றவர்களால் கடுமையான பலன்களை அனுபவிச்சவங்க எல்லாருக்குமே இப்போது அதிலிருந்து அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் இப்போது மகராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சுக்கரனாகி அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்பது பிள்ளைகள் மூலமான அமைப்புகளை அப்படியே நல்ல விதமாக காட்டுது பிள்ளைகளுக்கு தொழில் வச்சு கொடுத்தேன் சரியாக இல்லை பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல பிள்ளைகள் வந்து சரியான திருமண அமைப்பு நல்லா இல்லை பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து படிக்க மாட்டேங்குது வேலை செய்ய மாட்டேங்குது சரியாக இருக்க மாட்டேங்குது நோய் தொந்தரவுகள் இருக்குது இந்த மாதிரி குழந்தைகளுடைய வயதிற்கேற்றார் போல அவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த மகராசிக்கார பெற்றோர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சுங்க மகர ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் இப்போது மிகப்பெரிய யோக பலனை கொண்டிருப்பதால் அண்ணன் அக்கால்களால் கடந்த காலங்களில் முரண்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரு தொழிலை ஆரம்பித்து வைத்துவிட்டு லாபமே வரவில்லை என்கின்ற அமைப்பில் இருந்தவங்க எல்லாருக்குமே மாறுதல்கள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இப்போது ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் அது அதிகம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்புகளில் குறைந்த ஆண்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது பெண்களுக்கான பிரத்யேக பொருட்கள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் உண்டு டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க டூர் போகிறக்கூடிய சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் உணவகங்கள் நடத்தக்கூடியவர்கள் ரெசார்ட் நடத்தக்கூடியவர்கள் லக்ஸரி பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆடம்பர பொருட்கள் வாங்குபவர்கள் விற்பவர்கள் அனைவருக்குமே இந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மகரத்துக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கிடையாதுங்க போன வருஷத்தையும் இந்த வருஷம் ஒப்பிட்டு பாருங்கள் அப்போவே உங்களுக்கு நாம் நன்றாக இருக்கிறோம் என்பது தெரியும் மகரத்திற்கு நல்ல சோதனைகள் தீரக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கு அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வானொலியில் சட்டியில் போட்டு உங்களை இப்போ சனி பகவான் வருத்துக்கிட்டு இருக்கார் புரட்டி நட்சத்திர அதுலேயும் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் போன்றவர்கள் கடுமையான ஒரு மன உளைச்சலில் கடுமையான ஒரு அமைப்பில் இப்போது அத்தனை கும்பராசிக்காரர்களும் இருக்கிறீர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய அளவில் சின்ன சின்ன நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏதாவது ஒன்று இப்போது நடக்கும் கடுமையான பண இழப்பு கடுமையான பொருள் இழப்பு கடுமையான மனக்கலக்கம் கடுமையான அமைப்புகளில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமோ இழந்துவிட போகிறோமோ என்கின்ற சோதனை அமைப்புகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே எட்டாம் இடத்தில் உச்சனாக இருக்கக்கூடிய புதனை குறுபார்க்கின்ற அமைப்பில் டக்குன்னு ஒரு மாற்றம் எஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு அவ்வளோதான் நம்ம இது லைஃப் முடிஞ்சு போச்சு இத்தோட ஆட்டம் க்ளோஸ் இத்தோட எல்லாம் க்ளோஸ்ன்னு நினைக்கும் போது ஒரு நிலமில பகவான் அப்படியே பரம்பொருள் அப்படியே கண்ணை காட்டுகின்ற மாதிரி ஒரு கடைக்கண் பார்வையை பரம்பொருள் பார்த்து விட்டார் என்கின்ற மாதிரியாக அப்படியே ஒரு பேக் அடிச்சு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஜென்மச்சனி என்றால் என்னவென்பது இப்போது கும்பராசிக்காரர்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் சதய நட்சத்திரக்காரங்களோ புரட்டா நட்சத்திரக்காரங்கன்றதை தெளிவாக சொல்லுவேன் ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஜென்மச்சனி வரப்போகுது ஜென்மச்சனி வரப்போகுதுன்னு உசாராருங்குமே ஆனால் யார் கேட்பீங்க யாருமே கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக மாதராசி பலன் வருட ராசி பலன்கள் அத்தனையும் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த பத்து வருடங்களில் ஜென்மச்சனை ஆரம்பிக்க போகிறவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உஷார் படுத்துவது நம்முடைய வழக்கம் ஆனால் யாருமே பார்க்க மாட்டீங்க யாருமே கேட்க மாட்டீங்க ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பீங்க அப்புறம் ஜென்மச்சனை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தானே அப்படி பிரச்சனை பிரச்சனைகள் அப்பா உஷு அப்பா சனி இப்படி அடிக்கிறார் இப்படி உதைக்கிறாருங்க சொல்கிறதெல்லாம் ஆக அந்த அமைப்பில் கடந்த கால சோதனைகள் அத்தனை ஆனால் ஒன்றே ஒன்று வருகின்ற மார்ச் மாதத்தோடு உங்களுக்கு ஜென்மச்சனை விலக போகிறது இன்னும் ஆறு மாதங்களில் விலக போகின்ற ஜென்மச்சனி உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்கக்கூடாது என்பதுதான் கண்டிப்பான ஒரு விதி ஆகவே இந்த மாத மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்பத்தில் தோத்து போனவங்க தொழிலில் தோத்து போனவங்க வேலையில் தோத்து போனவங்க பண அமைப்பில் நிம்மதியாம இருக்கிறவங்க பொருள் இழந்தவர்கள் பிரிவுகளை சந்தித்தவர்கள் உயிரிழப்புகளை சந்தித்தவர்கள் இந்த உயிரிழப்புகள் மட்டும்தான் திரும்ப வராது மற்றவைகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக உங்கள் கையில் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் நன்றாக இருந்தே ஆக வேண்டும் மார்ச் மாதத்தில் சனிப்பயிற்சி நடக்குது மார்ச் கடைசி ஏப்ரல் ஃபர்ஸ்டில் வந்துடும் மார்ச் கடைசியில் நடக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சியின் விளைவாக உங்களை இரண்டரை வருடங்களாக கிட்டத்தட்ட இரண்டு மூணு வருடங்களாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற சதய நட்சத்திரக்காரர்களையும் போராட்டாதி நட்சத்திரக்காரர்களையும் அல்லோல கல்லோலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சனி பகவான் இப்போது விலக போகிறார் என்பதால் தான் கொஞ்சம் நிம்மதியான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் ஏதாவது ரூட் தெரியும் குகைக்குள்ளே தான் நடத்திங்க ஆனால் தூரத்தில் கொஞ்சம் வெளிச்சம் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு எதை பற்றியும் கவலைப்பட தேவையாமல்லாமல் அப்படியே படிப்படியாக எல்லாம் நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே கும்பராசிக்காரர்கள் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் முயற்சிகளை இனிமேல் படிப்படியாக ஆரம்பிக்கலாம் வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலை நஷ்டமான அடைஞ்சவங்களுக்கு தொழிலே இல்லாமல் போனவங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே போட்டியாளர்கள் எதிராளிகள் எல்லாருமே ஒளிவாங்க அவங்களுடைய போட்டி கடைகள் அடைக்கப்படும் உங்களுக்கான ஒரு அமைப்புகள் அப்படியே மெதுவாக திறந்து விடப்படும் எல்லா நிலைமைகள்லையும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சின்ன மிஷின் மட்டும் வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன கார் வச்சுருக்கிறேன் டாக்ஸி ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுறேன் டூ வீலரை வச்சு தான் பழிக்கிறேன் இந்த மாதிரியான எளிய தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் காலையில் சமைச்சு சாயந்தரத்துக்குள்ளே அது வித்துடணும் என்கின்ற அமைப்பில் அன்றே அழியக்கூடிய பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வரப்போகிறது நல்ல காலம் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் நல்ல காலமாக உங்களுக்கு அமையும் மீனம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல புத்துணர்ச்சியோடு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதம் தான் ஏன்னா குருவின் பார்வை வாங்கிய உச்ச இப்போது உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் ராசியில் இது வரைக்குமே இருக்கின்ற ராகு வந்து உங்களை செயல்பட முடியாமல் தடுத்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இப்படி நகர முடியாமல் ஏதேனும் ஒரு நிலையில் சில பல விஷயங்களில் பயந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஆயினும் மீனராசிக்காரர்களுக்கு மூன்று எட்டு ஒன்பதாம் பாவங்கள் மிக வலுத்திருக்கின்ற காரணத்தினால் முதல் பதினைந்து நாட்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத திருப்பங்கள் எதிர்பாராத அறிமுகங்கள் முன்னர் தொடர்பு விட்டுப்போன ஒருத்தர் திரும்ப தம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் வர்றது ஒரு காலேஜ் ஃப்ரெண்டு ஒரு கல்லூரி ஃப்ரெண்டு ஒரு பள்ளிக்கூட ஃப்ரெண்டு அல்லது தொழில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் அப்போ தான் அவர் தெரியும் இடையில் அவர் நம்பர் அவரும் விட்டுட்டார் நானும் விட்டுட்டேன் எனக்கும் அவருக்கும் டச்சே எல்லாம் போச்சு திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தேன் அவர் கிடைக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா திடீர்னு இன்றைக்கி வந்து நிற்கிறாரு இப்படி வந்து பார்க்கறாரு இப்படி இருக்கிறாரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வாழ்க்கையில் வந்துவிட்டார் இனிமேல் கொஞ்சம் எந்திரிச்சு வந்துடலாம் இந்த மாதிரியான ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒருவர் எதிர்பாராத திருப்பமாக ஏற்கனவே பழகியவராக இருந்தாலும் கூட அவர் திரும்ப வாழ்க்கையில் வந்து உங்களோடு இணையக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் வந்து சில பல நன்மைகள் அப்படியே படிப்படியாக வரும் ஆனால் ஒன்று அடிக்கடி நான் சொல்லுவேன் அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அப்படியே ஜென்மச்சினை ஆரம்பிக்க போகுது இப்போது கையில் காசு இருப்பவர்கள் எந்த நேரத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணியாதீங்க ஜென்மச்சனை என்ன பண்ணோம் மீனராசிக்காரர்கள் அதிலும் குறிப்பாக முப்பது நாற்பது நாற்பது வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அனைவரையுமே மிக கடுமையான அளவில் பொருள் இழப்பையும் உற ஒரு உறவினர்களை பற்றி தெரிந்து கொள்வது நண்பர்களை பற்றி தெரிந்து கொள்வது என்பது போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக ஜென்மச்சனி உங்களை அல்லாட வைக்கும் ஆகவே யாரையும் நம்பி ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணுறேன் தெரியாத ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் நூறுரூவா போடுங்க ஆயிரரூபா கிடைக்கும் பத்தாயரூபா போடுங்க ஒரு லட்சரூவா கிடைக்கும் ஒரு லட்சரூபா போடுங்க ஒரு கோடி ரூபாயே கொடுப்பாங்க இந்த மாதிரி ஆசை தூண்டில் வார்த்தைகள் போடப்படுகின்ற எந்த ஒரு விஷயத்திலும் மீனராசிக்காரர்களுடைய கவனமோ நாட்டமோ போகக்கூடாது தான் உண்மை அந்த மாதிரியான அமைப்புகளை இப்போல்லாம் கொண்டு போவார் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் இதெல்லாம் இந்த மாதமே நடக்குன்னு சொல்ல மாட்டேன் அக்டோபர் மாதத்தில் நடக்கலைன்னா கூட டிசம்பர் மாதத்தில் நடக்கும் ஜனவரி மாதத்தில் நடக்கும் ஏன்னா ஜ ஜென்மச்சனி உங்களுக்கு ஏப்ரல் கடைசி மார்ச் கடைசியில் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஆரம்பிக்க போகுது அதிலிருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான சாதகமற்ற பண இழப்பு பண அமைப்புகள் பணம் கையில் இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாம் வரணுன்றதுனால கொஞ்சம் இப்போவே கவனமா இருங்க ஜோதிடம் என்பது வரும் முன் வரிப்பது இந்த மாதத்துக்கு பலன் சொல்ல சொன்னால் என்னையின்னா ஆறு மாதம் கழித்து பலன் சொல்லிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்க வேண்டாம் அதுதான் உண்மை இன்றைக்கே உங்களை தான் என்றைக்கும் அடுத்து வரக்கூடிய அமைப்புகளை கொஞ்சம் இதாக இருப்பீங்க யாரையும் நம்ப வேண்டாம் வேலை அமைப்புகளை நீங்களாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் ஒரு வேலையை விடணும் அதற்கான சூழ்நிலை வந்தால் பார்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி நானே பேப்பர் போட்டேன் இதை விட ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் அஞ்சு அதிகமாக இருக்குது அதில் போய் நான் போகிறேன் இல்லை அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடிய தன்மைகள் வந்துடும் ஆகவே சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுகிற கதையாகவும் இருக்கும் சட்டியில் இருக்கும்போதாவது லேசாக தான் நெருப்பு வராது ஆனால் அடுப்பிலே விழுந்தீங்கன்னா அப்படியே நெருப்பே வரும் ஆக அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆகவே யாரையும் எதிலும் நம்பாமல் வேலை தொழில் அமைப்புகளை உங்களை மட்டுமே நம்பி குடும்பத்தில் மிக முக்கியமாக கல்யாணமான ஆன ஆண்களுக்கு ஒன்று சொல்லிடுவேன் இந்த மாதிரியான நேரத்தில் தான் மனைவியின் பேச்சை கண்டிப்பாக கேட்க வேண்டும் ஏன்னா ஜென்மச்சனி நேரங்களில் மனைவியின் பேச்சை கேட்டு மனைவியின் பொறுப்பில் குடும்பத்தை விட்டு விடுவது என்பது மிகப்பெரிய ஒன்று இதெல்லாம் வந்து ஒரு அனுபவசாலியினுடைய ஒரு தான் உண்மையிலேயே அதை எடுத்துக்கணுனிங்க ஆகவே ஜென்மச்சனி அடுத்த வருஷத்துலேருந்து வரப்போகிறதுக்கான சில ஆரம்ப அடிப்படை அமைப்புகளை கடந்த சில மாதங்களாகவே மீனராசிக்காரர்களுக்கு சொல்லி வருகிறேன் அந்த அமைப்பும் இந்த மாதமும் நடக்கும் ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகுங்க விரயங்கள் வரப்போகிறது மற்றபடி ஒரு போராட்டம் இருந்தாலும் கூட போராட்டமில்லையே வாழ்க்கையை சுவாரஸ்யமில்லையே அந்த அமைப்பில் ஒரு சுவாரஸ்யமாகவே போக போகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் நாட்டுப்பால் கேஜலா கேஜலாமம் ஹோம் கேபிள் ஜஸ்ட் நைன்டீன் லேக்ஸ் கோயம்புத்தூர் துறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்